உங்களை வாசகர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் ரெக்யர்மெண்ட் 2022. அதை பற்றி பார்க்க போகிறோம். 18 டெக்னிக்கல் போஸ்ட். வாங்க என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குண்டே அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்குவீங்களாமா? வாங்க நம்ம போகலாம். மீனாட்சி அம்மன் டெம்பிள் மதுரை குக் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ரெக்யர்மெண்ட், அதாவது சமையல்காரரும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதாவது இந்த வெல்டர் எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி பற்றி பார்க்க போகிறாங்க. இதோட முழு டீட்டெயில்ஸ் நீங்கள் எதில் பார்க்கலன்னா https://hrce.tn.gov.in/ மீனாட்சி. வாங்க. அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மதுரை. ஆர்கனைசேஷன் அதாவது அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் டெம்பிள் மதுரையில். ஜாப் கேட்டகரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப். இது தமிழக அரசோட நேரடி வேலை வாய்ப்பு. எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ்னால் நிரந்தர ஊழியர்கள். மொத்தம் 18 பேர் எடுக்கிறாங்க. 18 பேர் யாரான்னு பார்த்தீங்கன்னா தாளம், வேத பாராயணம், உபகோவில் ஓதுவர், உதவி பேர் பரிசிகர், உதவி யானை, பாகன், கருணை இல்லம், காப்பாளர், வெட்டினரி அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சிவில், ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டர், பிளம்பர், குக்கு, குக்கிங் அசிஸ்டன்ட், ஸ்வீப்பர் போஸ்ட்ஸ். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா மதுரை. ஸ்டார்டிங் டேட் எப்போனா 19/7/2022. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 18/8/2022. அதாவது ஜூலை 19/2022 இதுக்கு விண்ணப்பிக்க ஆரம்பிக்கலாம். ஆகஸ்ட் 18/2022 இந்த விண்ணப்பம் 5:45 கோயில் வளாகத்துக்குள் நம்ம போய் சேர்ந்துடணும். இது அப்ளை பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும், ஆன்லைனில் இல்லை. அதாவது நீங்கள் கோயில் வளாகத்தில் போய் நேரடியாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதை பற்றி முழு விவரத்தை https://hrce.tn.gov.in/ இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க மொத்தம் மேலே படித்த வேக்கன்சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். தாளம் 1, வேதபாராயணம் 2, உபகோவில் ஊதுவர் 1, உதவி பேர் சிகர் 4, உதவி யானை பாகன் 1, கருணையில் காப்பாளர் 1, வெட்டினரி அசிஸ்டன்ட் 2, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் 1, ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டர் 1, பிளம்பர் 1, குக் 1, குக்கிங் அசிஸ்டன்ட் 1, ஸ்வீப்பர் 1, மொத்தம் 18. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா தாளம் அப்படிங்கிறவங்க இருக்குது. கேண்டிடேட்ஸ் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் அண்டு ஸ்டடீட் இன் மியூசிக் ஸ்கூல் அண்ட் குவாலிஃபைடு. தாளம்னா எனக்கு என்னென்னு தெரில. அடுத்து வேத பாராயணம், அதுவும் எனக்கு என்னென்னு தெரில. பட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் மட்டும் நான் சொல்கிறேன். யாருக்காவது இதை பற்றி என்ன ஏதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். வேத பாராயணம் கேண்டிடேட்ஸ் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் ப்ளஸ் 3 இயர்ஸ் ட்ரைனிங் ஆர் சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் இன் ஹிந்து ரிச்சுவல் எஜுகேஷன் ஃப்ரம் ஹிந்து வேத ஆசிரம் ஆர் கவர்மெண்ட் ரெக்கனைஸ்டு கோர்ஸ். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கேண்டிடேட் விண்ணப்பதாரர் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அது கூட 3 வருஷம், அறநிலைத்துறையில் கொடுத்த வேத ஆசிரம் பற்றி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து உபகோயில் ஊதுவர், உபகோயில் ஊதுவருக்கும் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும், அது போக 3 வருஷம் அந்த ஹிந்து ரிதம் ரிச்சுவல் அதாவது ஹிந்து அறநிலைத்துறை சார்பாக கொடுக்கப்பட்ட எஜுகேஷன் 3 வருஷம் படிச்சிருக்கணும். வேதாசுரம், இந்த வேதாசுரம்ங்கிறது என்னென்னு எனக்கு தெரில, நீங்கள் ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உதவி பரிசுகர், அவர் எழுதப்படுத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸ்னோ டு ப்ரிப்பேர் நெய்வேத்தியம் அண்டு பர்சதம் அக்கார்டிங் டு கஸ்டம்ஸ் அண்டு
usage privilege in the temple and must know the procedures to conduct puja and rituals. நெய்வேதியம் செய்ய தெரிஞ்சிருக்கணும் போட்டிருக்காங்க. அது போக கோயிலோட பூஜாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் உதவி யானை பாகன், யானை பாகனுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், யானையை மேய்க்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். அடுத்து கருணை இல்லம் காப்பாளர், மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ். இதுக்கு எழுத படிக்க தெரிஞ்சு போதும். காப்பாளர்னு வந்ததுனால ஏதோ செக்யூரிட்டி அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அடுத்து வெட்னரி அசிஸ்டன்ட், மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ், அதாவது எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். வெட்னரி அசிஸ்டன்ட் அதாவது அங்கே இருக்கிற ஆடு மாடு ஏதாவது பார்க்குற மாதிரியான வேலையாக இருக்கும். அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அடுத்து ஜென்ரல் ஆப்ரேட், ஜென்ரேட்டர் ஆப்ரேட், ஐடிஐ ட்ரேட் சர்டிஃபிகேட்டு, ஒயர்மேன் அல்லது எலக்ட்ரீஷியன், 5 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். ப்ளம்பருக்கு வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் பட் ட்ரேட் வச்சுருக்கணும். குக்கு வந்து ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் ப்ளஸ் 3 இயர்ஸ் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், குக்கு வந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். அடுத்து குக்கிங் அசிஸ்டன்ட் வந்து ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ப்ளஸ் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து கூட்டுறவருக்கு, கூட்டுறவர், ஸ்வீப்பர், பெருக்குவர், தூய்மை பணியாளர், எப்படி வேணால் சொல்லலாம். நீங்கள் நான் எதாவது சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க, கரெக்டான ப்ரொனன்சியேஷன் என்னன்னு தெரில. அடுத்து பேஸ்கேல் பார்க்கலாம், தாளம் 18,000, அடுத்து வேதபராயம் நம் வந்து 15,000, உபகோவில் ஓதுவர் 12,000, பகவி பேர் பராசிகர் வந்து 10,000, உதவி யானை பாகனுக்கு 11,000, கருணை இல்லம் பாப்பாளருக்கு 15,000, வெட்னரி 10,000, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 20,000, ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டருக்கு 16,000, ப்ளம்பருக்கு 18,000, குக்கருக்கு 13,000, குக்கிங் அசிஸ்டண்ட்டுக்கு 11,000, ஸ்வீப்பருக்கு 10,000. உங்களை எப்படி எடுப்பாங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் எடுப்பாங்க, இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ மூலமாக தான், இதுக்கு வந்து எழுத்து மெரிட் லிஸ்ட்டோ எழுத்து தேர்வோ எதுவும் தேவையில்லை, இன்டர்வியூ மட்டும்தான். ஸ்டார்டிங் டேட் அப்போவே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இதோட நோட்டிஃபிகேஷன் PDF இருக்குது, வாங்க அதில் போய் பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆகுது, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், சீக்கிரம் ஓப்பன் ஆகணும். நெட்டு வேறு ஸ்லோவாக இருக்கான், ஃபுல் நெட் இருக்குது ஆனாலும் PDF வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது என்னன்னு தெரில. PDF சீக்கிரம் வந்தால் உங்களுக்கு சீக்கிரம் காட்டிடுவேன், ஏன்னா எனக்கு வந்துருச்சு எப்படியோ சக்ஸஸ். வாங்க வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்துக்கலாம், இதை வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, என்னென்னு படித்து சொல்கிறக்குள்ள எனக்கு தூக்கம் வந்துடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.